நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும். உங்களை அசோகா பூஜாவை சுத்தமா எனக்கு பிடிக்கல. நீங்க மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். போறீங்களா? என்ன பாக்குற? இந்த போலீஸ்காருக்கே இந்த நிலமன்னா, நீ என்கிட்ட மாட்டினா உன் கதி என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? இப்ப நான் டியூட்டில இல்ல, சஸ்பென்ஷன்ல இருக்கேன். முட்டிக்கு கீழே தான் அடிக்கணுன்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை அடிச்சு துவைச்சு உரிச்சு உப்பு கண்ட போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நீயா மரியாதையா துர்கா எங்க காட்டு சொல்லிடு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. துர்கா எங்க இருக்கா? துர்கா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. உன்னால முடிஞ்சா நீயே கண்டுபிடி. என்ன எது கேக்குற? என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவளை தேடி கண்டுபிடிச்ச முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறேன். அப்ப தெரியுண்டா உனக்கு யாருன்னு? உன்னால நிச்சயமா அவளை கண்டுபிடிக்க முடியாது. என் கண்லயே அவன் மண்ணை தூவிட்டு போயிருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்பா. அப்பேற்பட்ட உங்ககிட்ட ஈஸியா சிக்கிடுவாளா? மாட்டுவா. அதுக்கப்புறம் நீ ஜெயில் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்ப. 1, 2, 3, 4 எல்லாம் மறந்துருந்தா ரீகலெக்ட் பண்ணிக்கோ. அப்புறம் குழம்பிட போறேன். ஏய் சார், இதுக்கப்புறம் நீ திருந்தல செத்துருவேன். தேங்க்யூ மச்சி, பை பை. என்னது? ஹலோ மை டியர் வனிதா டார்லிங், நீ நுத்துங்களா குடிச்சிருக்கீங்களா? ஜாஸ்தி இல்ல, சும்மா லைட்டா. தலைகால் புரியாம குடிச்சிட்டு வந்து லைட்டான் வேற போய் சொல்றீங்களா? இப்படி குடிச்சிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? துக்கம் துக்கம். உன் அருமை தம்பி தங்க கம்பி இருக்கானே, ஒரு பெரிய ஆபீஸ்ல 4 பேர் முன்னாடி என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். நான் யாரு? ஒரு பெரிய பிசினஸ் மேக்னேட். எனக்கு இவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். அதை நான் வந்து வீட்டில் ஃபீல் பண்ணி சொல்லி இவ்வளோ பெரிய டைலாக் சொல்லி திரும்பி பார்க்குறேன், நீங்கள் யாருமே காணும். என்னை பார்த்தா என்ன கேன மாதிரி இருக்கா? ஏ நியூ பிசினஸ் மேக்னேட் சூர்யா, கம் டவுன். ஏய் கத்துறீங்க? நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கிற லட்சணம் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுமா? சத்தம் போடாம உள்ள வாங்க. உங்களை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்.
என்ன சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? நான் அப்படிதான் சத்தம் போடுவேன். எங்க உன் தம்பி? கூப்பிடு. டேய் சூர்யா, மிஸ்ஸஸ் மேக்னன் கீழே வாடா. எங்க கத்தாதீங்க, அவன் காதுல விழ போது. டாலி, அவன் காதுல விழுன்னு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். டேய் சூர்யா, வாடா கீழே. நியூ பிசினஸ் மேக்னன் மிஸ்டர் சூர்யா. என்ன சும்மா தூங்குற மாதிரி நிறைய வாயா கீழே? மனசு வரல, கொஞ்சமா தண்ணி அடிச்சுட்டு வந்து. என்ன இருந்தாலும் அத்தைக்கு தன் புள்ள மேல பாசம் அதிகம் தான். அத்த, உங்க புள்ள ஏதாவது சொல்லிடுவேன் பயப்படுறீங்களா, இல்ல உங்க புள்ள வந்து ஏதாவது பண்ணி நான் அச்சிருவேன் பயப்படுறீங்களா? அதெல்லாம் தான் நடந்து போச்சு. ஆனா நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். பட் நான் திருப்பி அச்சிருவேன் நினைக்கிறீங்களா? உங்க பையன் மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? நான் ரொம்ப டீசன்டா பெர்ஃபெக்ட்டா நடந்துப்பேன். அடச்சி, வாய மூடு. நீ டீசன்டா பிஹேவ் பண்ற லட்சணம் தான் தெரியுது. ஐயோ மாமா, முதல்ல நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்னடா, மகனும் மருமகனும் ஒண்ணு, ரெண்டு பேரையும் ஒரே தட்டுல வச்சு சமமா பார்க்கணும்னு இந்த உலகத்துல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க? அந்த மகங்கண்ல வெண்ணையும் இந்த மருமகங்கண்ல சுண்ணாம்பு வைப்பீங்களா? ஏங்க, ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? முதல்ல உள்ள வாங்க. ஏய் ஏய், என்ன டாலே, பெரிய மனுஷங்கிட்ட பேசினீங்கறல்ல. மாமா, உங்க மகன் பிசினஸ் ஆரம்பிச்சா வீட்டுல தொடங்கி வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் கொடுத்து இந்தாண்டா மகனே பொட்டியில் போட்டு கொடுத்து விடுறீங்க. அதே பிஸ்னஸை மருமக ஆரம்பித்தா கிண்டல் கேலி எகத்தாலம் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டீங்க. வீட்டில் சும்மா இருக்கலன்னா கை காலை உடச்சிட்டு வந்து மிரட்டுவீங்க. வீட்டில் எடுபடி வேலை பண்ணுன்னு சொல்லி அதிகாரம் பண்ணுவீங்க. இதுக்கு நடுவில் திருட்டுப்பட்டவன். ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்க நியாயம், ரொம்ப சூப்பர். மச்சான், எனக்கும் இந்த சூடு சொரணை பொடலங்க சொரகாலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதனால தான் இன்னைக்கு சூட்டோட சூட்டாக ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் மத்தியானம் சொன்ன மாதிரி இன்னும் எண்ணி 30 நாள் இல்லை, ஒரு நாள் போயிடுச்சு, 29 days. ஓகே, இன்னும் எண்ணி 29 days நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆகி கோடி கணக்கில் சம்பாதிச்சு. மாமா, யூ மச்சா, யூ டூ ரெண்டு பேர் என் காலில் விழுந்து வேலை கொடுங்கன்னு கேட்கலன்னா இந்த அழகு ராஜா யாருன்னு தெரியும். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன உங்க முகத்துக்காக தான் நான் உள்ள போறேன். என்னங்க நீங்க வர வர உங்களுக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. என்னதா இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ள, அந்த மரியாதை கொஞ்சமாவது கொடுக்க வேண்டாமா? உன் மாப்பிள்ளை நீ தான் மெச்சுக்கணும். அந்த ராஸ்கல் நம்ம பேச்சு எதையாச்சும் கேக்குறானா? அவன எப்பதான் ஒழிச்சு கட்ட போறோம் தெரியல. என்னங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நம்ம பொண்ணு காதுல விழுந்தா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா? கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவளை கட்டாயப்படுத்தி
நாம தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். வாழ்க்கையில நம்ம பண்ண பெரிய தப்பே அதுதான். வனிதாவுக்காக நாம பொறுத்து தாங்க ஆகணும். அதாம நான் பல்ல கடிச்சுக்கிட்டு சைலண்டா நிக்கிறேன். நல்ல வேளை நீங்க கோவப்படல, இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆமா சூர்யா, இப்பதான் உங்களுக்கு பிசினஸ் அதுதுன்னு நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நீங்க இந்த பிரச்சனையில எல்லாம் ஈடுபடாம இருக்கிறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சூர்யா மட்டும் இல்ல, நாம எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. இப்படியே ஆள் ஆளுக்கு அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருங்க, அவன் விளங்கிடுவான். எப்படியோ பண்ணி தொலைங்க. ஹலோ, என்ன குருமூர்த்தி? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததும் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிட்ட போல. ஏய், யார் நீ? என்ன பாஸ் தெரியாத மாதிரியே கேக்குறீங்க? நான் தான் துர்கா. நான் என்ன செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? அவ்வளோ சீக்கிரம் நான் சாக மாட்டேன் குருமூர்த்தி. என்ன ஷாக்கா இருக்கா? இப்ப அனுப்பியிருக்கிறது எல்லாமே கலர் ஜெராக்ஸ் தான். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உனக்கு கண்டிப்பா தேவைப்படும் நினைக்கிறேன். அது வேணும்னா அதிகமா இல்ல, ஜஸ்ட் 1 கோடி ரூபா. நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தனியா எடுத்துட்டு வரணும். 1 கோடி? ஆமாப்பா, 1 கோடி உனக்கு ஒன்னும் பெரிய அமௌண்ட் இல்லையே. சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணிட்டு என் போனுக்காக வெயிட் பண்ணுங்க. இதுல புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு என்ன ஏமாத்தணும் நினைச்சேனா, இதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துடும். நீயும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவ. என்ன புரிஞ்சுதா? ஏய், என்ன இன்னைய மறைட்டுறியா? ஹலோ ஹலோ ஹலோ, அசோக். அம்மா, கௌதம் எங்க? கௌதம் சம தூக்கம், இன்னும் எந்திரிக்கவே இல்லம்மா. அப்படியா? சரி, உன் சித்தி கிட்ட ஒளரி கொட்டிடாத, நான் போய் அவனை எழுப்பி ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரியா? சரிமா. கோயின் பறஞ்சிட்டனா? ஓகே. கௌதம், ஓய் எந்திரி எந்திரி எந்திரி, டைம் ஆயிடுச்சு. குட் மார்னிங். போங்க. ஐயோ, டைம் ஆகுது கௌதம். எந்திரி, டைம் ஆயிடுச்சு கௌதம். என்ன துரன் எழுந்திருக்கலையா? இல்ல, சமத்த பையன் எப்போ எந்திரிச்சிட்டான், சும்மா படுத்திருக்கான். சும்மா படுத்திருக்கானா? எங்க பாக்கலாம்.
இதுதான் உங்க ஊர்ல சும்மா படுத்திருக்கிறதா? இல்ல சுப்பு, நான் எழுப்பின பாவம் அசந்து தூங்கிட்டு இருக்கான். இவனை பத்தி உனக்கு தெரியாது காயத்ரி. சாட்டர்டே சண்டேனா பொழுது விடியறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ஓடிடுவான். அதுவே ஸ்கூல் இருக்கிற நாள்னா விட்ட நாள் புற தூங்கிக்கிட்டே இருப்பான். இவனை எழுப்புற டெக்னிக் எனக்கு மட்டும் தெரியும். நீ வேடிக்கை மட்டும் பாரு. ஏய் பாவம் வேணாண்டி இரு. ஏய் அம்மா பார்த்தல என்ன, அதான் தூக்கம் தெளிஞ்சிருச்சுல, எழுந்திரிச்சு வா, வந்து குளி வா. வாடா. ஏய் நீ போ, நான் வர மாட்டேன். காயத்ரி நீ போய் அசோக்கையும் பூஜாவையும் ரெடி பண்ணு, நான் இவனை குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். போ காயத்ரி. ஏய் வா, எழுந்திரிச்சிட்டல, வா வாண்டல, வா வாடோ, குளிக்க வேணாமா, போ கீழே இறங்கு, சீக்கிரம் போ. அம்மா அடிச்சிருவோம் உன்ன. ஒழுங்காரு, இரு திரும்ப குளிக்கிறல்ல, மாட்டுறோம் திரும்ப மாட்டு. எனக்கு நல்லது பண்ற மாதிரி நடிக்கிறீங்களா? என் மம்மி இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். என்ன சொல்றேன், ஸ்கூலுக்கு போக முடியாதாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுப்பு, நீ போய் உன் வேலையை பாரு, நான் மூணு பேரையும் சாப்பிட வைக்கிறேன். போ கொன்னுடுவேன். ஒழுங்க உட்காரு, போ சுப்பு. வாங்க பூஜா, அசோக் வாங்க. சாப்பிட வாப்பா. இல்லம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். எங்க இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்புறம் சாப்பிடுறீங்க, வாங்க சாப்பிடலாம். இல்ல ஜெயா, நான் இப்ப சாப்பிட மூட்ல இல்ல, நீங்க போய் சாப்பிட்டு படுங்க போங்க. சரி முத்தையா, இப்ப என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்னமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அந்த துர்காவை கண்டுபிடிச்சு கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கணுமா? அப்பதான் மறுபடியும் எனக்கு வேலை கிடைக்கும். அதுக்காக இப்படி சாப்பிடாம பட்டினி கிடந்தா இது எல்லாமே சரியாயிடுமா? அப்படி இல்லை ஜெயா, துர்கா சம்பந்தமா ஒரு சின்னதாக ஒரு குழு கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியும். முத்தையா, ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்ச துர்கா எங்க போயிருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? எங்க துர்கா ஏறி போன கார் நம்பரை வச்சு அவ எங்க போயிருப்பான்னு கண்டுபிடிக்க முடியாதா? இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் துர்காவும் பியாவும் எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்க போயிருக்கான். அங்க போய் பார்த்தா மார்ச் வரி இன்சார்ஜ் மர்டர் ஆகி கிடக்குறான். அப்போ அந்த மார்ச்சுரி இன்சார்ஜ துர்கா கொலை பண்ணிட்டாளா? துர்கா தான் பண்ணிருக்கணும், ஆனா நம்ம கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால தான் என்ன பண்றதுனே தெரியாம தகச்சு போய் உட்காந்துருக்க. என்னை சுத்தி தந்திரம் ஒரு வலை பண்ணிருக்காங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வரப்போறதுன்னு எனக்கு தெரியவே இல்லம்மா. எங்க துர்கா இருக்கிற இடம் அந்த குருமூர்த்திக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, அவரை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையெல்லாம் வருமோ என்னவோ? ஒரு மூர்த்திக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் அவனை குறைச்சி அடை போட்டக்கூடாது. இப்போதைக்கு குருமூர்த்தியை ஃபாலோ போட தான் ஏதாச்சும் குழுவியே கிடைக்கும் போல இருக்கு. சரிப்பா நீ அப்படியே பண்ணு, முதல்ல சாப்பிட வா. சரிம்மா. எடுத்து வைமா. சரி அத்தா. கண்ணம்மா, ஐயா கண்ணம்மா சீக்கிரமா. இதோ வர ஐயா. என்னம்மா பண்ற, சீக்கிரமா ஐயா. சொல்லுங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்க? கரண்ட் போன உடனே இன்வெர்டர் ஆன் பண்ண தெரியாதா? இன்வெர்டர் ரிப்பேருங்க ஐயா. ரிப்பேர்னா ஆளை கூப்பிட்டு சரி பண்ண வேண்டியது தானே? இத கூட நான் தான் சொல்லணுமா? சரி போ, கேண்டலாவது ஏத்தி எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா.
என்ன அங்கேயே நின்னுட்ட? கொண்டு வந்து சீக்கிரம் வை.